கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லாக்டவுன் அண்ட் ஹோம் குவாரண்டைன் பற்றி தான். நம்ம நிறையா கேசஸ் பார்த்துட்ருக்கோம், பேப்பரில் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்ருக்கோம், பல பேர் மாற்றதாக நம்ம நியூஸ்லேயும் பேப்பர்லேயும் பார்க்குறது இப்போது ரெகுலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிங்கராக இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ப்ரீஸ்டாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் ஆஃபீஸராகவே கூட இருக்கட்டும், எதனால் அவங்கள பிடிக்கிறாங்க, எதனால் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எது என்ன பண்ணால் என்ன ஆகுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு. ஸோ நிறைய பேர் கோவிட் நார்ம்ஸை வயலேட் பண்ணுறதாக பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் பார்க்குறோம். ஸோ வயலேட் பண்ணால் என்ன ஆகுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐபிசியில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எப்போது நம்மளை போலீஸ் பிடிக்கிறாங்களோ, இல்லை எப்போது நம்மளை வந்து ஜெயிலில் போடுறாங்களோ, இல்லை ஃபைன் இம்போஸ் பண்ணுறாங்களோ, இந்த சிச்சுவேஷன்லலாம் ஏதாவது ஒரு லா கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு லா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபைனோ இல்லை இம்ப்ரிசன்மெண்ட்டோ பண்ணவே முடியாது. ஸோ இஃப் அட் ஆல் போலீஸ் பிடிக்கிறாங்கன்னா எதுக்காக பிடிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுப்போம். இப்போ கோவிட் டைமில் லாக்டவுன் நார்ம்ஸையோ இல்லாட்டி ஹோம் குவாரண்டைன் நார்ம்ஸை வயலேட் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷன் 269, செக்ஷன் 270, செக்ஷன் 188 ஆஃப் ஐபிசி அப்ளிகபிள் ஆகும். இது என்னென்னன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு நம்ம செக்ஷன் 1886 ஒரு கேஸுக்கு நம்ம போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 1886 ஒரு காலரா பேஷண்ட், அவர் வந்து ஹோம் குவாரண்டைன் நாம் அதாவது காலரா வச்சுக்கிட்டே, அந்த டிசீஸ் வச்சுக்கிட்டே அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணார். ஸோ இவர் வந்து செக்ஷன் 269 கீழே புக் பண்ணியிருக்காங்க. அவர் செக்ஷன் 269 வயலேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ நம்ம கோவிட் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த செக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் செக்ஷன் 269. ஸோ இப்போ செக்ஷன் 269 என்ன சொல்லுதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். செக்ஷன் 269 பேசிக்காக ஒரு நெக்லிஜென்ட் ஆக்ட் பற்றி பேசுது. அதாவது நெக்லிஜென்ட்டாக ஒருத்தர் இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணாருன்னா, அந்த இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஒரு டேஞ்சரஸ் டு லைஃபாக இருந்துச்சுன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்றத செக்ஷன் 269 சொல்லுது. 6 மந்த்ஸ் பனிஷ்மெண்ட்டோ இல்லாட்டி ஒரு ஃபைனோ இல்லாட்டி ரெண்டுமே கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், 6 மந்த்ஸ் இல்லாட்டி ஃபைனு இல்லாட்டி ரெண்டும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒருத்தர் நெக்லிஜென்ட்டாக ஒரு இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாருனா, இல்லாட்டி அந்த டிசீஸ் வந்து ஒரு டேஞ்சரஸ் டிசீஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு அவரை பனிஷ் பண்ணான்றது தான் செக்ஷன் 269 சொல்லுது. ஸோ இன்கேஸ் ஆஃப் நம்ம சுச்சுவேஷனில் COVID-19 ஒரு டேஞ்சரஸான டிசீஸ், நிறையா பேர் இறந்து போகிறத நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம். அந்த சமயத்தில் நம்ம நெக்லிஜென்ட்டாக வெளியில் சுற்றிட்டு இருந்தோன்னா, அதாவது கேர்லெஸ்ஸாக வெளில சுற்றிட்டு இருந்தோன்னா இவங்க வந்து இந்த செக்ஷனை இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த செக்ஷன் என்னென்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒன்லி த டேர்ம் மேலிக்னென்ட்டுன்றதை ஆட் பண்ணியிருக்காங்க. மேலிக்னென்ட்டுன்னு எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு டெலிபரேட் இன்டென்ஷன், அதாவது வேணும்ட்டே பண்ணுறத குறிக்குது. அதாவது அதோடய கான்சிக்வன்ஸ் தெரியும், ஆனாலும் பண்ணுறாங்க, வேணும்ட்டே பண்ணுறாங்கன்றது தான் நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த செக்ஷன்லேருந்து. ஸோ மேலிக்னென்ட்டாக ஒருத்தர் ஒரு இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தார்னா, அந்த இன்ஃபெக்ஷன் லைஃபுக்கு டேஞ்சரான ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா அவரை பனிஷ் பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் பீரியட்டுக்கு பனிஷ் ஜெயில் போடலாம், இல்லாட்டி ஃபைன் இம்போஸ் பண்ணலாம், இல்லாட்டி ரெண்டுமே பண்ணலாம் இந்த சிச்சுவேஷனில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செக்ஷன் 188 ஆஃப் ஐபிசி. 188 என்ன சொல்லுதுன்றத நம்ம இப்போ பார்ப்போம். டிஸ்ஒபீடியன்ஸ் டு ஆர்டர் டியூலி ப்ரொமல்கேட்டட் பை அ பப்ளிக் சர்வெண்ட். ஸோ டிஸ்ஒபீடியன்ஸ் டு அன் ஆர்டர் டியூலி ப்ரொமல்கேட்டட் பை அ பப்ளிக் சர்வெண்ட். செக்ஷன் 188 கொஞ்சம் பெருசாக இருக்கும், நான் அதை வந்து ஷார்ட்டாக இந்த பாயிண்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த ஆர்டர் பப்ளிக் சர்வெண்ட் போட்டிருப்பார். அந்த ஆர்டரில் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யக்கூடாதுன்றத சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டரை நம்ம டிஸ்ஒபே பண்ணுறோம். டிஸ்ஒபே பண்ணி அந்த டிஸ்ஒபீடியன்ஸ்னால்
ஒரு டேஞ்சர் டு லைஃப் ஆர் ஹெல்த் ஆர் சேஃப்டி வந்துச்சுன்னா இவங்களை நம்ம பனிஷ் பண்ணலான்றது தான் செக்ஷன் சொல்லுது. எவ்வளோ நாள் பனிஷ் பண்ணான்னா 6 மந்த்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இல்லாட்டி ஃபைன் அப் டு 1000 ருபீஸ். இதுதான் இந்த செக்ஷனில் இருக்கிற பனிஷ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் ஃபைனும். நம்ம ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பாட்டை சொல்லுது. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது ஒரு டேஞ்சர் டு ஹியூமன் லைஃப் அண்ட் சேஃப்டி. ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த ஆர்டர்னால் யாராவது வயலேட் பண்ணி அந்த வயலேஷனால் ஒரு டேஞ்சர் டு லைஃப் ஹெல்த் ஆர் சேஃப்டி வந்துச்சுன்னா போலீஸ் வந்து ஒரு ஃபைன் போடலாம் இல்லாட்டி இம்ப்ரிசன்மெண்ட் கூட பண்ணலாம். எக்ஸ்ப்ளனேஷன் பாட்டும் இந்த செக்ஷனில் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் பாட்டு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வெளியே போய் அந்த ஹார்ம் ஆச்சா இல்லையான்றது கணக்கு கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு சான்ஸ், நம்மளுக்கு கோவிட் இருக்குது, ஒரு வேளை நம்ம அப்படியே வெளியில் அந்த கேர்லெஸ்னஸ்ஸோட சுற்றிட்டுருக்கோம், ஒரு ஆர்டரை வயலேட் பண்ணுறோன்னா அந்த மியர் டிஸ்ஒபீடியன்ஸ், ஜஸ்ட்டு டிஸ்ஒபே பண்ணுறதே தப்பு. அதனால் ஹார்ம் வருதா இல்லையான்றத கணக்கே கிடையாது. நம்ம வெளியில் வந்தோம்னாலே அது ஒரு சான்ஸ் போலீஸ் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்கள நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு, ப்ரிசன் பண்ணுறதுக்கு, ப்ரிசனில் போடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஸோ இந்த செக்ஷனெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தயவுசெய்து எல்லோரும் வீட்டில் இருங்க. ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் ஹோம் குவாரண்டைன் நார்ம்ஸ் அண்ட் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் லாக்டவுன் நார்ம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.